மாண்மிகு முதல்வர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த தூர் வராத பிரச்சனை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்து அதை வந்து தியாகராய நகர் பகுதியில் முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கு உங்கள் ஆட்சி காலத்தில் ஆக அந்த ஸ்மார்ட் சிட்டியை திட்டத்தை நிறைவேற்றுகிற நேரத்தில் இந்த கால்வாய் பகுதியெல்லாம் உடைச்சிட்டு மாம்பழம் கால்வாய்க்கு அது ஒரு பெரும்பாலும் மழை மழை சென்னையில் மழை பெய்கிற காலத்தில் பல இடங்களில் மழை தண்ணி தேங்கி நிற்கும் ஆனால் தியாகராயநகர் பகுதியில் பல வருஷமாக தண்ணி தேங்கி நிற்கல காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தப்போ நான் ஆயிரவிளக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ தியாகராய நகர் பகுதிக்கு மாம்பழம் கால்வாயை சுத்தப்படுத்தி கொடுத்து அதுக்கு ஒழுங்குபடுத்தி அதை சரி பண்ணி வச்சுருந்தோம் அதனால் தியாகராயன பகுதியில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் கடந்த முறை செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விட்டப்போ அப்போ கூட தியாகராயனர் பகுதியில் அதிக அளவுக்கு தண்ணி தேங்கலை ஆனால் சென்னையில் பல இடங்களில் தண்ணி தேங்கிச்சு ஆனால் இப்போது தியாகராயனர் பகுதியிலையும் தண்ணி தேங்கி நின்றுச்சு இப்போ பெஞ்ச மழையில் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டுன்னா அங்கே இருந்த ஸ்மார்ட் சிட்டி அதாவது மழைநீர் வடிகால் அதாவது ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் எல்லாம் அடைச்சி அந்த பிளாட்ஃபாரத்தையை உயர்த்தி பற்றி கவனிக்காமல் கவலைப்படாமல் செஞ்ச காரணத்தினால தான் அங்கே கிட்டத்தட்ட சென்னையில் ஒரே நாளில் தண்ணி தேங்கினதை கூட நீங்கள் அப்புறப்படுத்திட்டோம் ஆனால் தேங்கான பகுதியில் ஒரு வாரம் ஆச்சு எங்களுக்கு அப்புறப்படுத்துவது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் செஞ்ச கோளாறு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏதோ டெண்டர் விட்டோம் அதில் நிதி வந்துச்சு அதை வச்சு செலவு பண்ணோம் அது என்ன கணக்கெல்லாம் அதுக்கு ஒரு விசாரணை குழு போட போகிறோம் அதுவும் நடக்க போகுது அந்த ஸ்மார்ட் சிட்டியை கட்டும் போது என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் மீறி அந்த ஸ்மார்ட் சிட்டியை நீங்கள் அங்கே உருவாக்குன தான் தியாகராங்கிற பகுதியில் இந்த நிலை ஏற்பட்டுச்சு அதையும் எதிர்கட்சி தலுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன்